அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்குவதற்கு என ஒரு சிறப்பான நாள் இருக்கிறது என்று சொன்னால் அது நாளைய நாளாகத்தான் அமையக்கூடும். வெறும் 100 கிராம் எல்லை வைத்து இப்படி மட்டும் நாளைய தினத்தில் நம்ம செய்துட்டு வந்தால் நம்முடைய பிரச்சனைகளும் உடனடியாக விலகி போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மிக மிக விரைவிலேயே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தனுசு மற்றும் மகர ராசி நேயர்கள் கட்டாயமாக நாளைய தினத்தில் எல்லை வைத்து இதை மட்டும் செய்துட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகின்ற சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த சனிக்கிழமையானது நமக்கு அமைந்துள்ளது. எனவே நாளைய நாள் எல்லை வைத்து எப்படி நம்ம பூஜையை செய்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 23/10/2021 சனிக்கிழமை, அதாவது நாளைய நாள் பார்த்திங்கன்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்கும் சனி பகவானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு அருமையான நாளாக அமைந்துள்ளது. அன்றைய நாள் இரவு சரியாக 7:15 மணியில் இருந்து 7:45 மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட 30 நிமிடத்தில் தான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை எல்லை வைத்து நம்ம செய்து சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ அல்லது தெரியாமலேயோ மற்றவர்களுக்கு செய்து வந்த பாவங்கள் மற்றும் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடிய முன்ஜென்ம பாவங்கள் என அனைத்து பாவங்களுக்கும் ஏற்பதான் சனீஸ்வர பகவான் நமக்கு நன்மையையும் தீமையையும் சரிபாதியாக பிரித்து வழங்கி கொண்டு இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட நம்முடைய பாவத்தை நம்ம குறைத்து கொள்வதற்காகவும் பாவத்தை போக்கிக் கொள்வதற்காகவும் ஒரு சில விஷயங்களை சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு இப்படி நம்ம செய்துட்டு வருவதால் பாவங்கள் குறைந்து சனீஸ்வர பகவானுடைய அருளாசியானது நமக்கு கிடைப்பதால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் எல்லை வைத்து நாளைய தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் சனீஸ்வர பகவானுக்கு உரிய நாள் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை நாளிலேயே அவருக்கு பிடித்தமானது என்று சொல்லக்கூடிய எல்லை வைத்து அவருடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய காகத்திற்கு இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக அவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்துட்டு வரும்போதே அவருடைய மனமானது பார்த்திங்கன்னா குளிர்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இனி தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக காரிய தடைகள் ஏற்படுவது நீங்கி காரிய வெற்றியானது ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே அதற்கு நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலாம், நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக காமாட்சி விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு வரலாம். பிறகு நீங்கள் சுடு சாதத்தை வடித்து அந்த சாதத்தில் கற்கண்டு மற்றும் கருப்பு எள்ளு இந்த இரண்டையும் கலந்து அந்த சாதத்தை பார்த்திங்கன்னா காகத்திற்கு வைத்துட்டு வர வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக தனுசு மற்றும் மகர ராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அவங்க கைகளால் இதை செய்ய சொல்லுங்கள். இதனால் அவங்களுக்கு ஜென்ம சனி மற்றும் பாத சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி காகத்திற்கு உணவு வைத்துட்டு வருவதால் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும், அதோடு சனி பகவானின் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும்.
பிறகு மாலை சரியாக 7:15 மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு உரிய படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து தனியாக வைத்து கொள்ளலாம். அதே போல் பெருமாளுக்கு உரிய படத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் கிட்ட சனீஸ்வர பகவானுடைய படம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு சொம்பு முழுக்க தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா சிறிது மஞ்சள் குங்குமத்தை கலந்து விடுங்க. அதே போல் அந்த சொம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும். பிறகு துளசியை கொண்டு பெருமாளுக்கு நீங்கள் மாலை கட்டி அணிவிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய படத்திற்கு நாம் நாமம் போட்டு வைத்து கொள்ளலாம். பிறகு அந்த கடவுளுக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த கடவுளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு தீபமேற்றி வைத்து கொள்ளுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போடுவதை காட்டிலும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி திரியை போடுவது உங்களுக்கு இன்னும் அதீத மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடும். ஏனென்றால் பரிகாரம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவது சிறந்த பலன்களையும் முழுமையான பரிகார பூஜை செய்ததற்கான பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிறகு அந்த கடவுளுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ள வைத்து கொண்டு இடது உள்ளங்கையால் அதை நீங்கள் மறைத்து நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானை மனதார நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் என்னென்னவோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக அந்த கடவுளிடம் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களானது இனி வருகின்ற நாட்களில் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மனதார அந்த கடவுளை நினைத்து கொண்டு ஒவ்வொன்றாக நீங்கள் சொல்ல வேண்டும். பிறகு உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து இருக்கக்கூடிய அந்த எள்ளை பார்த்தீங்கன்னா 2 மஞ்சள் துணியை எடுத்து அந்த மஞ்சள் துணியில் சிறிது சிறிதாக 2 பொட்டலமாக நீங்கள் வைத்து முடிச்சு போட வேண்டும். அதாவது 2 மஞ்சள் துணியில் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய எள்ளை பார்த்தீங்கன்னா 2 அந்த துணியில் நீங்கள் வைத்து முடிச்சு போட்டு விட வேண்டும். முடிச்சு போட்ட இந்த ஒரு எள்ளு பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்லெண்ணெயை சிறிது ஊற்றி அந்த நல்லெண்ணெய்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மூழ்கும்படி இந்த ஒரு எள்ளு பொட்டலத்தை நீங்கள் அதில் போட்டு விட வேண்டும். பிறகு உங்களுடைய வீட்டு நிலவாச படிக்கு சென்று அந்த நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை 2 பிளந்து அதில் நீங்கள் குங்குமத்தை தடவி இருபுறமும் நீங்கள் வைத்துட்டு வர வேண்டும். அதோடு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி தீபமேற்றி வைத்து வழிபாடும் செய்து கொள்ள வேண்டும். பிறகு மீண்டும் வீட்டிற்குள் வந்து ஒரு 2 புது அகல் விளக்கை வாங்கிட்டு வந்து வைத்து அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு பொட்டலம் இருக்கு இல்லையா, அந்த எள்ளு பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி 2 அகல் விளக்கிலையும் அந்த எள்ளு பொட்டலத்தை வைத்து நம்ம மனதார சனீஸ்வர பகவானை நினைத்து கொண்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். இப்படி நம்ம ஏற்றி வைப்பதால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைக்கலாம். இல்லை என்றால் பாலை கூட பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்துட்டு வருவதும் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாலை வந்து சாப்பிடலாம். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் கொடுக்க வேண்டும். அதுவும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுப்பது சிறந்த மென்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடும். அதே போல் நீங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கருப்பு எள்ளை கூட நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரலாம். அதே போல் கோதுமையையும் நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாகவும் சனீஸ்வர பகவானுடைய முழு ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நாளை இரவு ஒரு குறிப்பிட்ட 30 நிமிடத்தில் எள்ளை வைத்து இதை மட்டும் நீங்கள் செய்துட்டு ஒரு 3 பேருக்கு தானத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மேன்மையான பலன்கள் அனைத்துமே உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் தனுசு மற்றும் மகர ராசி நேயர்கள் மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் கட்டாயமாக செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிப்பதை நீங்கள் கண்கூடாக உணர முடியுங்க. ஏனென்றால் இது சும்மா வாய் வாரத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பலமுறை இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் நல்ல பலன்கள் அனைத்துமே கிடைக்க பெற்று இருப்பதால் மட்டும்தான் இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம்.
எனவே இந்த ஒரு அருமையான தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது இருந்து கொண்டே இருக்குங்க. எனவே அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற உரிய ஒரு அற்புதமான நாளாக நாளைய சனிக்கிழமையானது அவங்களுக்கு அமையக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க. எனவே நாளைய நாளை தவற வச்சாதீங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.